வரி ஏய்ப்பு புகாரைத் தொடர்ந்து கோவை கட்டுமான நிறுவனத்தில் வடவள்ளி சாய்பாபா காலனி, ராமலிங்கம் காலனி ஆகிய இடங்களில் 3 நாட்களாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அப்போது கணக்கில் காட்டப்படாத பணம் மற்றும் தங்க நகைகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆகியவற்றை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் கோவை ரயில் நிலையம் அருகில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி தலைமை அலுவலகம் கருவூலத்தில் 7 அதிகாரிகள் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய காவல் உதவியுடன் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.